வணக்கம். இது பாரதி ஊடகத்தின் இரவு நேர செய்திகள். தமிழ் நீதிபதிகள் நியாயமான தீர்ப்பை சொல்லுகின்ற நிலையில் இருக்கக்கூடாது. அவர்கள் சட்டமா அதிபர் திணைக்களம் கூறுகின்ற அல்லது வேறு யாரும் சொல்கின்ற தீர்ப்பைத்தான் வாசிக்க வேண்டுமென்ற நிலை இப்போது வெளிப்படையாக தெரிகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகளநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இந்த நாட்டில் நீதித்துறை மேன்மையான முறையிலே இருந்ததா என்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டிய நிலை உள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் சரவண ராஜா தன்னுடைய பதவியை நேற்றைய தினம் ராஜினாமா செய்துள்ளார். அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது சட்டமா அதிபர் கூட அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி அதில் அறியக்கூடியதாய் உள்ளது. நீதித்துறை எங்கே செல்கிறது? தமிழர்களுடைய பக்கம் அது தீர்ப்பு என்பது ஒரு நடுநிலையானது. அவர் தமிழ் பிரதேசத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஒருவர் நியாயமான தீர்ப்பை வழங்குகின்ற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கும் நிலையில் தென்னிலையிலேயே இனவாதமாகவும் அவர் தமிழராகவும் பார்க்கப்படுகின்ற நிலை காரணமாக அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். நீதித்துறை என்பது நியாயமான வகையிலே செயற்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. மக்கள் நீதித்துறையை நம்பித்தான் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கிற நிலைக்கு பார்க்கும்போது தமிழ் நீதிபதிகள் அவர்கள் நியாயமாக செய்யப்படுகின்ற வாய்ப்பை தடுக்கின்ற அச்சுறுத்தப்படுகின்ற செயலாகவே எழுப்பப்படுகிறது. எனவே இந்த விடயத்தை நீதிபதிகள் காப்பாற்றுகின்ற பொறுப்பு எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே தீர்ப்புகள் நியாயமாக வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டை ஆள்கின்றவர்கள் சிங்களவர்களா இல்லை புத்த பிக்குகளா என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. ஜனாதிபதி விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தற்போதைய நீதிமன்ற நீதி அமைச்சர் ராஜினாமா செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது. காணொலி உள்ளே எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே நாடு நீதித்துறை நேர்மையான துறையாக இருந்ததா என்று கேள்வி எழுப்ப நேரிடுகிறது. நேற்றைய தினம் நீதவான் கௌரவ சரவண ராஜா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது சட்டமா அதிபர் கூட இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை அதில் அறியக்கூடியதாக இருக்கிறது. நீதித்துறை எங்கே செல்கிறது? தமிழர்களுடைய பக்கம் அது தீர்ப்பு என்பது ஒரு நடுநிலையானது. அவர் தமிழ் பிரதேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குகின்ற ஒரு நிலையிலே அவர் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே தென்னிலங்கையிலே அது இனவாதமாக அவர் ஒரு தமிழராக பார்க்கப்படுகின்ற நிலை காரணமாக அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். நீதித்துறை என்பது நியாயமான வகையிலே செயல்பட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். மக்களும் இன்றைக்கு நீதித்துறையை நம்பித்தான் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு செல்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலையை பார்க்கின்ற போது தமிழ் நீதிபதிகளுக்கு அவர்கள் நியாயமாக செயல்படுகின்ற வாய்ப்பை தடுக்கின்ற அச்சுறுத்துகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இந்த ராஜினாமாவினுடைய செய்தி சொல்லுகிறது. ஆகவே தமிழ் நீதிபதிகள் நியாயமான தீர்ப்பை சொல்லுகின்ற நிலையிலே இருக்கக்கூடாது. அவர்கள் சட்டமாதிபர் திணைக்களம் சொல்லுகின்ற அல்லது வேற யாரோ சொல்லுகின்ற தீர்ப்பைத்தான் வாசிக்க வேண்டும் என்ற நிலை இப்பொழுது வெளிப்படையாக காணப்படுகிறது. ஆகவே இது நீதித்துறைக்கு விட்ட ஒரு சவாலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே நீதி அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை ஆராய்ந்து இது உண்மையாக அதாவது அவருடைய ராஜினாமா அழுத்தம் உயிர் அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால் அவர் ராஜினாமா பண்ண வேண்டும். நீதி அமைச்சர் ராஜினாமா பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர் அமைச்சராக இருக்கின்ற போது ஒரு நீதிக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தமட்டிலே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாடாளுமன்றத்திலே கூட இதை ஒரு பிரச்சனையாக நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம்.
சில வேளைகளில் எல்லா எங்களுடைய எதிர்கட்சியில் இருக்கிற தமிழ் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இதிலே உள்ளடக்கி என்ன செய்யலாம் என்று நாங்கள் ஆராய்ந்து நிச்சயமாக நீதித்துறைக்கு விளக்கப்பட்டிருக்கின்ற இந்த சவாலை முறியடிக்க வேண்டும். ஏனென்றால் நீதி நடுநிலைமையானது, அது யாருக்கும் தலை சாய்ப்பதில்லை. அந்த வகையிலே எங்களுடைய நீதிபதி அவர்கள் தன்னுடைய சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதற்கு இவ்வளவு அச்சுறுத்தல்கள், புத்த பிக்குகள் நீதித்துறையை மதிப்பதில்லை என்பது இந்த விஷயத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே குருந்தூர்மலை தீர்ப்பு என்பது பல அழுத்தங்களை கொடுக்கின்ற வகையிலே தான் நீதிபதிக்கு தங்களுடைய அச்சுறுத்தலை விட்டிருக்கிறார். இதிலே புத்த பிக்குகள் கூட்டமும் இதிலே அடங்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது இந்த நாட்டை ஆளுவது புத்தபிக்குகளா என்ற சந்தேகம் வருகிறது. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் அனைத்து நீதிபதிகளையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பு எங்களுடைய மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவருடைய தீர்ப்பு நியாயமாக வழங்கப்பட வேண்டுமென்றால் இந்த இப்பொழுது நடந்த நீதித்துறைக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற அவர்கள் உண்மையிலே தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும். இதிலே சட்டமாதிபருடைய பெயரும் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவரும் ராஜினாமா செய்வது சால சிறந்ததென்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இந்த நீதித்துறைக்கு களங்கம் விளக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதன் ஊடாகத்தான் இந்த நீதித்துறை நடுநிலைமையாக வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். ஆகவே இந்த விடயத்திலே நீதிபதி அவர்களுக்கு செய்யப்பட்ட அச்சுறுத்தல், உயிர் அச்சுறுத்தல், இன்னும் பல அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற அளவிற்கு மிக மோசமான அச்சுறுத்தல்கள் இருந்தபடியால் தான் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆகவே இது மிக கண்டிக்கத்தக்க விடயம். ஜனாதிபதி அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதைவிட இப்பொழுது இருக்கின்ற நீதி அமைச்சர் ராஜினாமா பண்ண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. IMF இங்கு வந்து தனது கருத்தை சொல்லியிருக்கிறது. எங்களுடைய கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு IMF சொல்லுகின்ற அனைத்து டிமாண்ட் நிபந்தனைகளை படிப்படியாக செய்வதன் ஊடாகத்தான் பணத்தை பெற முடியும் என்ற ஒரு நிபந்தனையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுதும் IMF சரியாக இலங்கை அரசாங்கம் செயல்படவில்லை என்றதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. மீண்டும் பத்திரிகையிலே பார்க்கின்றோம், இந்த மின்சார கட்டணம் உயர்வு என்று சொல்லப்படுகிறது. அதைவிட இனியும் அடுத்தபடியாக இந்த டாக்ஸ் வரி விதிப்பு என்பதும் கொண்டு வரப்படுகின்ற ஒரு அபாய நிலை இருக்கிறது. எனவே இதிலே பல முதலாளிமார் அல்லது ஒரு செல்வந்தர்கள் இதிலே இந்த பிரச்சனையிலே அவர்களுக்கு இது ஒரு பாரிய பிரச்சனையாக தெரியாது. இன்றைக்கும் எங்களுடைய பிரதேசங்களிலே கரண்ட் இல்லாமல், கரண்ட் அதாவது மின்சாரம், பணம் கட்ட முடியாமல் துண்டிக்கப்பட்ட நிலையிலே பல வீடுகள் இப்பொழுதும் இருக்கிறது. மீண்டும் இந்த மின்சாரத்தின் விலையை, மின்சாரத்தின் பெறுமதியை கூட்டுகின்ற போது ஏழை மக்கள் கரண்ட் இல்லாத இருட்டிலே மூழ்கின்ற, எங்களுடைய கல்வி கற்கின்ற குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்ற ஒரு அபாய நிலையை நாங்கள் தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே IMF-ல பணம் வாங்குவதற்காக மக்களை வருத்தக்கூடாது. இந்த வகையிலே அரசாங்கம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். எனவே மீண்டும் இந்த மின்சார உயர்வு, மீண்டும் ஒரு வரி விதிப்பு
போன்றவற்றை கொண்டு வருகின்ற போது நாடு ஒரு காலம் முன்னேறுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது. ஆகவே பொருளாதாரத்திலே விழுந்திருக்கின்ற நிலையிலே மீண்டும் மீண்டும் மக்கள் மீது சுமையை கொண்டு வருகின்ற வாய்ப்பை அரசாங்கம் ஒரு காலம் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே இந்த விடயத்தில் இந்த மின்சார கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக பல பேரும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். இந்த மின்சார கட்டணம் மீண்டும் உயர்வது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் ஏழை மக்களினுடைய சுமையாக அவர்கள் இருட்டிலே வாழுகின்ற ஒரு வாய்ப்பை தொடர்ந்தும் பல குடும்பங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்ற வாய்ப்பை நடுத்தர குடும்பங்கள் உட்பட பல குடும்பங்கள் இந்த இருட்டிலே மூழ்கின்ற ஒரு செயல்பாடு தொடர்ச்சியாக வரப்போகிறது. ஆகவே அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த வரி உயர்ப்பு இந்த மின்சார கட்டண உயர்வு என்பன ஒரு காலம் எங்களுடைய மக்கள் மீது சுமையாக சுமத்தப்படக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. இந்த தொல்பொருள் திணைக்களம் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டுமாக இருந்தால் அதனுடைய சட்டத்திட்டங்கள் அதனுடைய கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்கள் எப்படி என்றால் அதை பாதுகாக்க வேண்டும். தொல்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் அந்த திணைக்களத்துக்கு இருக்கிறது. ஆனால் அந்த திணைக்களம் என்ன செய்கிறது என்றால் தொல்பொருள் என்ற போர்வையிலே புத்த கோயில்களை கட்டுகின்ற முனைப்பு இப்பொழுது காட்டப்படுகிறது. நான் முதல் சொன்னது போல இந்த நீதித்துறை என்பது புத்த பிக்குகளால் மறுதளிக்கின்ற அதை நடம் அந்த நீதித்துறையை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை புத்த பிக்குகளிடம் இருக்கவில்லை இருக்காது. அதுக்கான சட்ட நடவடிக்கையும் நீதித்துறை எடுக்குமா என்ற கேள்வி எழுகிறது. அந்த வகையிலே இந்த நீதித்துறை சரியாக செயல்படுகின்ற போதுதான் இந்த புத்தபிக்களுடைய கொட்டங்களை அடுக்க முடியும். ஆகவே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே கூடுதலாக தமிழர்கள் தமிழ் பேசும் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே தான் இப்பொழுது இனவாதம் மிக மோசமாக பேசப்படுகிறது. இனவாதத்தை வைத்து கொண்டு நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. இனவாதத்தை கொண்டு எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த நாட்டில் வாழுகின்ற தேசிய இனங்களான தமிழ் முஸ்லீம் மலையக மக்களுடைய வாழ்வுரிமை பறிக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே இது ஒரு நல்ல சகுனமாக பார்க்க முடியாது. இது ஒரு கலவரத்தை இனக்கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலே புத்தபிக்குகளும் இனவாதத்தை கக்குகின்றவர்களும் ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இது சர்வதேசத்தினுடைய பார்வையிலே இந்த நிலைப்பாடுகளை நாங்கள் அறிவித்தாலும் கூட சர்வதேசம் முழுமையாக இதிலே அக்கறை காட்ட வேண்டும். ஐநா உட்பட இதிலே அக்கறை காட்ட வேண்டும். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை நம்ப தயாராக இல்லை. என்றால் கடந்த காலங்களிலே இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே இந்த அரசாங்கம் படிப்படியாக சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சிங்கள மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக வன்முறையை கையாளுகின்ற செயற்பாட்டின் ஊடாகத்தான் இவர்கள் சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறார்களுடைய நீதியான முறையிலே சிங்கள மக்களிடம் வாக்குகள் ஒரு காலம் இவர்கள் கேட்டதில்லை. ஆகவே சிங்கள மக்களுடைய வாக்குகளை மீண்டும் பெறுவதற்காக அவர்களுடைய பெரும்பான்மை ஆதரவு வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் தமிழ் பேசும் மக்கள் மலையக மக்கள் இதிலே துண்டாடப்படுகிறார்கள், எள்ளி நகையாக்கப்படுகிறார்கள், எங்களுடைய நிலங்கள் பறிபோகப்படுகிறது. ஆகவே இந்த விடயத்திலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களுடைய தேசத்தை எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணை ஒரு காலம் காப்பாற்ற முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் ஒற்றுமையாக புலம்பெயர்ந்த உறவுகளோடும் தமிழ்நாடு தமிழ் மக்களோடும் இணைந்து செயல்படுகின்ற வகையிலே தான் இந்த பிரச்சனைகளை ஒரு வழுக்கி கொண்டு வர முடியும். இந்த இனவாதத்தை பேசுகின்றவர்கள் இந்த அரசாங்கத்தை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது. அகிம்சை போராட்டத்திலே இவர்களை திரும்பி பார்க்கின்ற வகையிலே இவர்கள் எங்களிடம் பேச வைக்கின்ற வகையிலே எங்களுடைய ஒற்றுமையின் பலம்
வெளிப்படையாக காட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு வரலாறு சிதைக்கப்பட்டுவிடும். மலையகத்திலே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அந்த வரலாறு இப்பொழுது சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் சிதைக்கப்படுகின்ற வாய்ப்புகளை உண்டு பண்ணும். ஆகவே இதிலே நாங்கள் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் அணிதிரண்டு எங்களுடைய மக்களையும் அதிலே இணைய வைத்து மாபெரும் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற போதுதான் இந்த அரசாங்கத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே பலம் இருந்தால்தான் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் செயல்படுத்துகின்ற அதை நடைமுறைப்படுத்துகின்ற அல்லது நாங்களே அதை நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை உண்டு பண்ண முடியும். இல்லை என்றால் பிரித்தாளுகின்ற சிந்தனையோடு இருக்கின்ற தென்னிலங்கை நிச்சயமாக எங்களுக்குள் ஊடுருவி பிரித்தாளுகின்ற வாய்ப்பை கூடுதலாக ஏற்படுத்தி எங்களுடைய நிலம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தேசம் என்ற அந்த நிலைப்பாடு சிதைக்கப்பட்டு சிங்கள மக்களுடைய பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய நாடாக இந்த நாடு பிரகடப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்ச்சிகள் நாங்கள் ஆகப்படக்கூடாது. அதை நாங்கள் உடைத்தறிய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒற்றுமையோடு பலமாக செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வினயமான கருத்தாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.